வணக்கம் மக்களே நாம நம்ம சேனல்ல ரெகுலரா பாஸ் சீசன் ஃபைவ் அப்டேட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வரோம் அந்த வகையில மண்டே அண்ட் ட்யூஸ்டே எபிசோடு என்னென்ன நடந்தது அப்படிங்கறத இப்ப ஒரு சின்ன ஹைலைட்டா பாக்கலாம் ஸோ வார வாரம் ஒவ்வொரு காயின் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆற்றலா கொடுக்கப்பட்டு இருக்கு அந்த வகையில வந்து இந்த வாரம் வந்து வருணுக்கு வந்து அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இவரு வந்து பாத்ரூமா ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சோ இவருக்கும் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அவரே பிக் பாஸே வந்து போட்டு கொடுத்துட்டாரு இதுல என்னென்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபன்னா இருந்தது நீங்க வந்து யாராவது குளிச்சது வந்து பிடிக்கல அப்படின்னா அவங்களை மறுபடியும் குளிக்க வைக்கலாம் அண்ட் அதே மாதிரி யாராவது பிரஷ் பண்ணது பிடிக்கல அப்படின்னா பண்ணிங்கன்னா உங்களை மறுபடியும் ப்ரஷ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபன்னியாக வந்து கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருந்தாரு அதோடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த பெடஸ்ட்ரியில் இந்த காயின் வைக்கும்போது மட்டும் தான் வந்துட்டு பாத்ரூம்லலாம் தண்ணி வரும் இல்லைனா வந்து தண்ணி ஆஃப் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக தண்ணி வேணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பம்ப் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு சைக்கிள் மிடிச்சா மட்டும் தான் வந்துட்டு தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு வருணுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னியாகவே இருந்தது ஸோ இதில் வந்து பிரியங்கா வந்து குளிக்க போனாங்க ஸோ இவர் குளிக்க போகும்போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த காயின் வந்து எடுத்த உடனே பிரியங்கா வந்து உள்ளே இருக்கும்போது தண்ணி நின்று போச்சு அதனால் அடையே தண்ணி தண்ணி வரலடா கண்ணில் சோப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு பக்கம் ஃபன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு என்ன நடந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் போட்டிக்கான டாஸ்க் தான் நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஐக்கி சிபி நிரூப் இவங்க நாலு பேர் நின்னாங்க ஸோ இவங்களுக்கு நாலு பவுல் வச்சிருந்தாங்க இந்த நாலு பவுலில் வந்துட்டு ஹவுஸ் மேட்ச் எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேக்கிள் பண்ணி பதில் சொல்லணும் இதில் வந்து யார் மினிமமாக வந்து அந்த பவுலில் கெமிக்கல் கலர் தண்ணி வாங்குறீங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இதில் ஒரு வந்து கேள்வி கேட்க அது நல்ல பரபரப்பாக போச்சு இதில் வந்து தாமரை அக்கா வந்து நம்ம பிரியங்கா வந்து கேட்ட கேள்விகள் எல்லாம் அருமையாக இருந்தது ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணி தாமரை அக்கா என்கரேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ வந்து பிரியங்காவும் சலிக்காமல் வந்துட்டு நல்லா டேக்கிள் பண்ணி பதில் சொன்னாங்க ஸோ எண்ட் ஆஃப் த இதில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் வந்து கம்மியான கெமிக்கல் வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த வார்த்தைக்கான தலைவர் அப்படின்னு முடிவாச்சு ஸோ தாமரை அக்கா வந்து கேள்வி கேட்கும்போது எல்லாரும் வந்து கிளாப் பண்ணி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து எதுவும் பிரச்சனையாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருண் வந்து பிரியங்கா கிட்ட வந்து சொன்னார் நாங்கள் வந்துட்டு உங்களை கேள்வி கேட்டதுக்காக நாங்கள் வந்து கைத்தட்டல ஆக்சுவலி தாமரை அக்கா வந்து இப்போதான் வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க அதனால தான் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணி கை தட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் பிரியங்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பரவாயில்ல ஃப்ரீ ஆகிட அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க நாமினேஷன் ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை எல்லாரும் முடிஞ்சும் படம் போட்டு வச்சிருந்தாங்க இதில் வந்துட்டு நீங்கள் யார் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முடிஞ்சில் ஸ்ப்ரே அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் கடைசியாக யார் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கி பாவனி அக்ஷரா இசை அபினவ் சிபி இமா நனாச்சி நிரூப் இவங்க தான் வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தாங்க ஸோ இவங்க தான் வந்து நாமினேஷனுக்கு இந்த வாரம் போக போகிறாங்க இதில் அக்ஷரா அண்ட் அபினவ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வாரமுமே நாமினேட் ஆகிற ரெண்டு பேர் ஸோ சலிக்காம அவங்களும் நாமினேட் ஆகிறாங்க சலிக்காமல் நாமளும் வந்து அவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்றத ஸோ இப்படியே வந்து அன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு நேற்றுல பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணாரு அது என்ன வந்துட்டு ஒருத்தரை இன்னொருத்தர் இமிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதுல யார் யார் பேரப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபி அக்ஷரா நிரூப் அபினவ் பிரியங்கா தாமரை பாவனி ராஜு ஐக்கி வருண் ஐமா நனாச்சி இசை தான் வந்துட்டு பேரப் பண்ணியிருந்தாரு இதுல பயங்கரமா பரபரப்பாக போனது யாரு அப்படின்னு பார்த்தா நிரூப் அண்ட் அபினவ் இவங்க ரெண்டு பேர் பண்ணார் தான் இது வந்து பயங்கர எக்ஸப்ஷனல் இது பிக் பாஸே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு பட் அந்த அளவுக்கு பரபரப்பா போயிடுச்சு அதாவது அபினவ் வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து நிரூப் வந்துட்டு ஹேர் கட் பண்ண சொல்லி சொன்னார் அதாவது அபினவ் என்ன பண்ணுறாரோ அது நிரூப் பண்ணணும் சோ அபினவ் சும்மா போய் ஹேர் கட் பண்ணுற மாதிரி பண்ணாரு ஸோ அது ஆப்வியஸா வந்து நிரூப் பண்ணும் இல்லையா இமிட்டேட் பண்ணும் அப்படின்னு அப்படின்றதுக்காண்டி அவரும் கொஞ்சம் முடி கட் பண்ணிக்கிட்டாரு அப்பயே வந்து அபினவ் சொல்லிட்டாரு இந்த மாதிரி என்னை வச்சு செய்ய போகிறான் இதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசணும் இல்லையா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பேசும்போது நிரூப் வந்து கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரு அதாவது திரும்ப திரும்ப வந்து அந்த முடி வெட்டினதை வச்சு பேசணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரு ஸோ அது பேசும்போதே வந்துட்டு அபினோ மூஞ்செல்லாம் பயங்கரமாக மாறிடுச்சு அவர் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அழற மாதிரியே ஆயிட்டாரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நிரூப் கிட்ட எல்லாரும் வந்து சொன்னாங்க நீ பேசினதுலாம் கொஞ்சம் தப்பாக தான் இருந்தது நீ அந்த மாதிரி பேசியிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் நிரூப் வந்து யார் பேச்சியுமே நான் கேட்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏகத்தாளமாக தான் நின்னார் அது தப்பாக சரியா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் சொல்லணும் அண்ட் அதே மாதிரி அபினவ் வந்து பார்த்தீங்கன்னா நிரூப் ஞாபகமாக வந்து எந்த ஒரு பொருள் எடுத்து வச்சுருந்துருக்காரு அது வந்து திரு அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இதை ஞாபகத்தமாக இதை வச்சுருந்தேன் பட் இனிமேல் எனக்கு இது தேவைப்படாது நீ வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசியில் வந்து அந்த மனுஷன் வந்து படுத்தே விட்டாரையா அப்படின்ற மாதிரி அழுதே விட்டார் அந்த மாதிரி ஆக்கிட்டார் நிரூப் ஸோ இப்படியே வந்துட்டு ஆனாலும் வந்து இதெல்லாம் பரவாயில்லப்படா அப்படின்ற மாதிரி தான் நிரூப்போட ரியாக்ஷன்லாம் இருந்தது அண்ட் அடுத்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சிபிஎன் அக்ஷரா ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சிபி வந்துட்டு கொஞ்சம் ஓவராக தான் பேசினார் பட் அக்ஷரா வந்து எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாகவே எடுத்துகிட்டு அப்படி சிரிச்சிட்டே போயிட்டாங்க ஸோ இப்படியே வந்துட்டு இந்த ஷோ முடிஞ்சு போச்சு ஸோ நாளைக்கு தான் வந்துவிட்டு இன்றைக்கு பண்ணவங்களாம் வச்சு செய்யறதுக்கு நாளைக்கு வந்து சிறப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ரெகுலராக பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க எஸ்டிசி வோல்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க